இன்றைக்கி நாம் ஒரு அழகான கடற்கரையவும் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பார்க்கையும் பார்க்க போகிறோம். செயற்கை நீர்வீழ்ச்சிகளையும் சவுக்கு காடுகளையும் அதோடு சேர்ந்து பாம்பன் பாலத்தையும் பார்க்க போகிறோம். பாம்பன் ரயில்வே பாலங்களையும் புதிதாக அங்கே நடக்கக்கூடிய கட்டுமான பணிகளையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனுஷ்கோடிக்கு போக போகிறோம். அங்கே விலை உயர்ந்த மீன்களை கம்மியான ரேட்டில் சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம முழு வீடியோவையும் பார்க்கலாம். வெல்கம் டு மிஸ்டர் பென்னி பிளானட். மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு நபருக்கு 500 ரூபான்னு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வேன் பிடிச்சு நாங்கள் போயிருந்தோம். காலையில் மானாமதுரை ஃபோர்வேயில் ஒரு அழகான பயணத்தை நாங்கள் தொடங்கினோம். ராமநாதபுரம் பைபாஸ் வந்ததும் எங்கள் கண்ணுக்கு ஒரு அழகான வயல்வெளி தெரிஞ்சுது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. முதல்ல நாங்கள் அரியமான் பீச்சுக்காக போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போகக்கூடிய வழி எல்லாமே பனை மரங்களோட, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பகுதியில் பனை பொருட்கள் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம், கருப்பட்டி அந்த மாதிரி பொருள். மேலும் இந்த கிராமத்தில் கூட பார்த்திங்கன்னா காமன் சோறு கூட பனை மட்டையாலே செஞ்சுருக்கிறாங்க. இந்த வில்லேஜை தாண்டினதும் நமக்கு இந்த அழகான கடலை நம்ம பார்க்கலாம். நீங்கள் பீச்சுக்கு போனதும் இந்த ஒரு எச்சரிப்பு பலகை வச்சுருப்பாங்க. இதுவரையே 10 பேர் இந்த கடற்கரையில் இறந்துருக்காங்க அப்படின்றதா. இந்த கடற்கரையில் அலைகள் வந்து ஒரு 2 அடி வரைக்கும் வரும். சில நேரங்களில் கடல் சுழற்சி அதிகமாக இருக்கும், தண்ணி திடீர்னு உங்களை உள்ளே இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி கடல் சுழற்சி இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு அபாயகரமான கடற்கரை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கடற்கரையிலேருந்து நீங்கள் 20 அடி உள்ளே போயே குளிக்கலாம். ஏன்னா இந்த கடல் ஆழமே இருக்காது, அதனால் நீங்கள் குளிக்கிறது சேஃப் தான். இந்த கடற்கரை ரொம்பவும் நீளமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த கடற்கரை நீண்டு போய்கிட்டே இருக்கும். இந்த கடற்கரை ஒரு 2-3 கிலோமீட்டர் நீளமாகவே இருக்கும். ஆனாலும் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகலை. ஏன்னா இந்த கடலில் சுழற்சிகள் அதிகமாக இருக்கும், நீரோட சுழற்சி அதிகமாக இருக்கும், ஜெல்லி ஃபிஷ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு அபாயமான கடலாகவே பார்க்கப்படுது. இந்த கடற்கரை கிட்டேயே உங்களுக்கு 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு இளநீர் கிடைக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இந்த கடற்கரையில் இளநீர் மட்டும் இல்லை, நல்லா சுட சுட மீன்களும் கூட கிடைக்கும். ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்கும். நான் ஒரு மீன் 20 ரூபாய்க்கும் பெரிய மீன் 40 ரூபாய்க்கும் வாங்கினேன். நீங்களும் போனீங்கன்னா அவங்ககிட்ட பேரம் பேசி இந்த மீன்களை நீங்கள் வாங்கிக்கோங்க. இங்கே மீன்கள் மட்டும் இல்லை, ஐஸ்கிரீம் கூட கிடைக்கும். காலை சாப்பாடே நான் மீனோட ஆரம்பிச்சிட்டேன். இந்த கடற்கரையில் நீங்கள் குளிச்சுட்டு மண்ணோடு இருப்பீங்க இல்லைங்களா? ஸோ குளிக்கணும், நல்ல தண்ணியில் குளிக்கணும். அதுக்காக இந்த இடம் பக்கத்துலேயே இருக்குது. பீச்சுக்கு போகிற வழியிலேயே இந்த இடம் இருக்குது. இங்கே நீங்கள் நடந்தே வந்துடலாம். ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். இங்கே நீச்சல் குளம் இருக்குது, அதோட செயற்கையாக கொட்டுற ஒரு அருவியும் இருக்குது. ஆழமான நீச்சல் குளமும் இருக்குது. அதே மாதிரி சின்ன பசங்களுக்கும் பெண்களுக்கும் ஆழம் குறைந்த ஒரு நீச்சல் குளமும் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நான் சொன்னேன்ல, செயற்கை நீரூற்று, செயற்கை அருவி அது இருக்குது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வந்தீங்கன்னா இதில் நீங்கள் கண்டிப்பாக குளிச்சு பாருங்கள். உங்கள் உடம்பில் இருக்க மண்ணெல்லாம் சுத்தமாக காலியாகிடும். அப்புறம் இந்த வாட்டர் பார்க்கில் வாத்துகளும் கூட இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறதுக்காகவே அதை கூண்டை கட்டி வச்சுருப்பாங்க, அதையும் கூட நீங்கள் பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கு 50 ரூபாய் தான் டிக்கெட்டு இங்கே வர்றதுக்கு, பெரியாளுக்கு தான் 100 ரூபாய். இங்கே பார்க்கும் கூட இருக்குது. அரியமான் பீச்சில் குளிச்சுட்டு அடுத்ததான் நாங்கள் பாம்பன் பாலத்தை பார்க்குறதுக்காக போகிறோம். இப்போது மதியம் 2 மணி ஆகிடுச்சு. இருந்தாலும் வெயில் அவ்வளோவா தெரில, கிளைமேட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் பனைமரங்களோட இந்த சாலை பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்தது. பாம்பன் பாலத்தை நோக்கி நாங்கள் போக போக காத்தோட்டம் அதிகமாக இருந்தது. இந்த பாலத்திலிருந்து கடலில் 2 பக்கமும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் புதுசாக ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க, அதையும் நாங்கள் பார்த்தபடியே போனோம். கீழே இறங்கி பார்க்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் பாலத்தில் நடுவில் ஒரு இடங்களில் வேனை நிப்பாட்டி நாங்கள் கீழே இறங்கி பார்க்க போயிட்டோம். புதுசாக கட்டக்கூடிய அந்த ரயில்வே பிரிட்ஜை ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி 535 கோடிக்கு கான்ட்ராக்ட் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கடல், அந்த பாலம்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கடலுக்கு நடுவில் ஒரு பில்டிங்கே கட்டி வச்சுருக்கிறாங்க. அது எதுக்காகன்னா டோட்டலாக இந்த பாலமே ஒரு கணினிமயமாக மாறப்போகுது, அதுக்காக தான் அந்த பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. ஆப்போசிட் சைடும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன்பிடி படகுகள், அங்கே ஒரு வில்லேஜ் கூட இருக்கும்.
இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அடுத்து தான் மெல்ல இறங்க ஆரம்பித்தோம். இறங்கும்போது ஒரு இடத்துல கழுகுகள் கள்ளப்பறந்துலாம் கூட்டமாக இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக நாங்கள் ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை கடந்து தான் அந்த தனுஷ்கோடிக்கு போனோம். இப்போ தனுஷ்கோடி சிட்டிக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த சிட்டியில் தான் ஓல்டு சிட்டி இது, ஆக்சுவலாக இப்போ இருக்க சிட்டி இல்லை. இங்கே கரண்ட் கனெக்ஷன் கூட இருக்காது. இந்த பகுதியில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். அதில் மன்னன் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு கடை. இந்த கடையில் எல்லா மீன் வகைகளும் இருந்தது. கனவா மீன் இருந்தது, பாறை மீன் இருந்தது, நண்டு இருந்தது, இறால் இருந்தது. ஸோ எல்லாமே கம்மியான காசு தான். இறால்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் பாறை மீன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். அந்த 1/2 கிலோ மீனை அவங்க 80 ரூபாய் 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தான் இங்கே. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த கடையில் மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு போங்க. இங்கே நான் கனவா மீன் கேட்டிருந்தேன். அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அவங்க அதை அறுக்கும் போதே தெரிஞ்சது உயிரோடு தான் இருந்தது. அதை அவங்க சமைச்சு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. இங்கே அது மட்டும் இல்லை, இறால் கூட இருக்குது. அதை அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. அவங்க மீன் நிறைய பச்சையாக காமிப்பாங்க. அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நீங்கள் எது சொல்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு அதை பொறிச்சு கொடுப்பாங்க. அடுத்ததாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தனுஷ்கோடியோட கடைசி முனையை நாங்கள் பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இதுதான் கடைசி எண்டு. இப்போ நாங்கள் போக போக நிறைய வெஹிக்கிள்ஸ் இங்கே இருந்தது. ஃபுல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் இங்கே அதிகமாக இருந்தாங்க. இந்த ரோட்டில் லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க ஆண் கடல்னு சொல்லுவாங்க. இங்கே அலைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆழமும் கம்மியாக இருக்கும். ரைட் சைடு உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பொங்கி பொங்கி கடலே அப்படியே அலையாக அடிச்சுட்டே இருக்கும். ரொம்ப ஆழமான கடலும் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் பெண் கடல்ன்றதை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் முதல் திட்டு. இது நம்ம இந்தியாவோடு சேர்ந்தது தான். இந்த முதல் திட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரியோட ஒரு வெஹிக்கிள் நிற்கிது. அது தரையிலையும் போகும், தண்ணியிலையும் போகும். இதுதான் கடைசி பாயிண்ட். இந்த கடைசி பாயிண்ட்லேருந்து சுற்றி என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சாயங்காலம் இந்த கடற்கரையிலேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த சூரியனும் சரி அந்த கடற்கரையும் சரி ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கேயும் சாப்பிட்றதுக்கு சில ஐட்டங்கள் கிடைக்கும். நாங்களும் கூட இங்கே குல்ஃபி ரொம்பவே நல்லாயிருக்கும், அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் இந்த கடற்கரை பகுதி ஃபுல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த பகுதியில் அதிகமாக கடல் அரிப்பு ஏற்படுறதுனால கவர்மெண்ட் நிறைய செலவழித்து இந்த பகுதியை பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. இப்படி வலைக்குள்ளே கல்லை போட்டு கடல் அரிப்பை அவங்க தடுத்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. சூரியனை காலையில் மட்டும் இல்லை, சாயங்காலமும் கூட ரசித்து பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் கடவுளோட ஒரு அழகான படைப்பு. இந்த படைப்பை பார்த்தபடியே நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். இந்த பகுதியை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இந்த இடத்தோட அழகு அவ்வளோ அருமையாக இருந்தது. இங்கே நிறைய கிராமங்கள் கூட இருக்குது, ஆனால் இங்கே கரண்ட் கனெக்ஷன் எதுவுமே இல்லை. ஆனாலும் இங்கே மீனவ மக்கள் மட்டும் இங்கே வாழ்கிறாங்க. நேரம் அதிகமானதுனால நிறைய இடங்களை எங்களால் பார்க்க முடியல. குறிப்பாக 1964 ஒரு சைக்ளோன் தனுஷ்கோடியில் நடந்தது. அதோடய இடிபாடு கட்டிடங்களை எங்களால் பார்க்குறதுக்கு முடியலை, அதுக்கு டைம் இல்லாமல் போச்சு. அப்புறமா நாங்கள் அப்துல் கலாம் நினைவிடத்துக்கிட்ட ஒரு டீ கடையில் நின்று சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து இதுபோல் ஒரு நல்ல சுற்றுலாத்தலங்களில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா, பை பை.